வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சில செய்திகளெல்லாம் இணையதளங்களில் பார்க்கும்போது நம்ம நாட்டை குறித்தும் நம்ம நாட்டின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு மற்ற நாடுகளெல்லாம் கிண்டல் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போதும் சரி, நம்ம நாட்டினுடைய அரசியல்வாதிகள் நடந்துக்கிறத பார்க்கும்போதும் சரி, நாட்டினுடைய நிலைமையை பார்த்தா ஒரு நாட்டினுடைய சாதாரண ஒரு வாக்காளனாக நாட்டின் குடிமகனாக ஒரு வருத்தமாகவும் கவலையாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படிங்கக்கூடிய விருப்பமும் இருக்குது. மக்கள்கிட்ட இந்த செய்தியெல்லாம் நம்ம கொண்டு போய் சொல்ல வேண்டிய விருப்பம் இருக்குது. அதே சமயத்தில் இப்படி சொன்னால் நமக்கு என்னவோ ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு விதமான பதட்டத்தோடு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அப்படி அதனால தான் பாருங்கள் பக்தி மயமாக சாமியெல்லாம் கும்பிட்டு சொல்கிறேன். இந்த செய்தியெல்லாம் சொல்லும்போது அரசியல் வியாதிகள்கிட்டருந்து நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அரசியல்வாதிகளால் பிரச்சனை இல்லை, அரசியல் வியாதிகளால் தான் அந்த நாட்டுக்கு பெரும் பிரச்சனை. ஆரம்பத்தில் ஒரு அரசியல் கட்சி சொன்னது, நாங்கள் குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்னு. அதாவது இலவசமாக அரிசியெல்லாம் போட்டு அந்த பொருட்கள்லாம் கொடுத்தது போக 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னிச்சு. அப்போ இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்கள் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா மாதத்துக்கு 25,000 கோடி ரூபாய் தேவைப்படுது. மாதம் 25,000 கோடி ரூபாய் தேவைப்படுது. அப்போ 25,000 கோடி ரூபாய்க்கு அரசுக்கு வருவாய் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது 36,000 கோடி ரூபாய் கிட்ட சாராயத்தின் மூலமாக அரசுக்கு வருமானம் வர்றதா தெரிய வருது. அப்போ 36,000 ரூபா தான் இன்கம் சோர்ஸு. அது மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி கொடுக்க முடியும்னு தெரில. ஏற்கனவே ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, போக்குவரத்து ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதெல்லாம் பிரச்சனையில் இருக்குது. நிறைய துறைகள் எப்படி திவாலிலேயே கடன்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் அரசுத்துறை அதிகாரிகளுக்கும் அரசுத்துறை ஊழியர்களுக்கும் நல்லா தெரியும். நிறைய போராட்டங்களை சந்திச்சிட்ருக்கிறாங்க. சலுகை, போனஸ், மானியம், இலவசம்ங்கிற மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் போராடி போராடி அவங்களுக்கு அரசினுடைய நிர்வாக சிக்கல்கள் என்ன தெரியும். இப்படியாக இருக்குது. இப்படி இருக்கிற சூழலில் வாத்தியாருக்கு சம்பளம் போடவே காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்து, ஊரடங்கு காலகட்டத்தில் வருமானத்துக்கு வர வழி இல்லைன்னு சொல்லி அரசு டாஸ்மார்க்கை திறந்து விட்ட நாடு, உலகத்திலே மாபெரும் புனிதமான நாடு நம்ம நாடு இந்தியா. அதுவும் முதல்ல டாஸ்மார்க்கை திறந்து அப்படி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி குடிமக்கள்லாம் போய் குடிக்காமல், நம்ம நாட்டில் நம்ம குடிகாரர்கள் நம்மளை நம்பி தான் இந்த அரசாங்கம் நடக்கணுமா, நம்ம குடிகாரம் இல்லை, நீங்கள் வேறு வருமானத்தை தேடுங்க அப்படின்னு இந்த குடிமக்கள்லாம் மக்களுக்கு உணர்த்துவாங்க, குடிமக்கள்லாம் சேர்ந்து குடியரசுக்கு உணர்த்துவாங்கன்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் நினச்சி வரிசையில் முண்டி அடிச்சுக்கிட்டு நின்று குடித்தாங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, இந்திய நாட்டினுடைய பெண்கள் வரிசையில் குடித்தாங்க, கும்பிட போட்டு குடித்தாங்க. இது மாபெரும் சாபக்கேடு நோக்கி இந்த நாடு போய்கிட்டு இருக்குதுன்னு வருந்திக்கிட்டு இருக்கிற போது ஒரு கட்சி சொல்லுது 1000 ரூபாய் நாங்கள் குடும்பத் தலைவிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, இன்னொரு கட்சி சொல்லுது ஆண்டுகிட்டு இருக்கி சொல்லுது நாங்கள் 1000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாதுங்க, 1500 கொடுப்போம் அப்படிங்குது. உடனே இந்த கட்சி சொல்ல சொல்கிறாரு, எங்களுடைய திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி காப்பி அடிக்கிறாரு, பக்கத்துலேருந்து பரிச்சையில் பார்த்து எழுத மாதிரி எழுதுறாருன்னு சொல்லுது. இதெல்லாம் கூட ஒருத்தர் இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி திட்டத்தை, 4000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறாரு. யார்? மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள். 4000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம், நாங்கள் மையம் 4000 ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது யோசிச்சு பார்க்கறது, ஒரு 1000 ரூபாய் திமுக சொன்னதுபடி 1000 ரூபாய் கொடுத்தாலே நாடு கடலில் போகும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபா தேவைப்படுது இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு, சரிதானே? அப்போது ஏற்கனவே கடன் 8 லட்சம் கோடி இருக்குது, 6 லட்சம் கோடிக்கிட்ட வந்திருக்கின்றாங்க. இப்போ இதுக்கு புதுசாக எங்கே கடன் வாங்குவாங்க? இது ஒரு கேள்வி. இப்போ இந்த பணத்தை வரவுக்கு மேலே செலவு கொடுக்குறதுனால புதிய வருவாய் எங்கேருந்து ஈட்டுவாங்கன்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி. அப்படி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவர் 3,35,000 கோடி நம்ம வருமானத்தை ஈட்டக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்குது, இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிற நாடு நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனால் அவங்க செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் முதல்ல ஒரு வாக்காளர்களாக வைக்க தவறும் போது பயமாக இருக்குது இந்த நாட்டை நினச்சி. சரிங்க, இவங்க செய்கிறது மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதிமுக செஞ்சிருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் செய்யலைங்களே, திடீர்னு திமுக அறிவித்த உடனே 1500 அறிவிக்க வேண்டிய காலகட்டம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா, அந்த கேப்பில் கமலஹாசன் சொல்கிறாரு, என்னங்க நான் 4000 சொன்னேன், நாம் தான் அந்த மாதிரியான திட்டத்தை குடும்ப தலைவர்களுக்கு ஒரு ஓய்வூதிய மாதிரி, குடும்ப தலைவர்களுக்கு ஒரு உதவித்தொகை மாதிரி கொடுக்கணும்னு சொன்னேன், இந்த திட்டத்தை நீங்கள் ஆட்டையை போட்டுட்டீங்களே, என்னுடைய திட்டத்தை காப்பி அடிக்கிறாங்க ஆளுங்கட்சியினர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கமலஹாசன் அவர்கள் குதித்து எழுந்துட்டுருக்கிறாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கும்போது ஒரு வாக்காளர்னா நம்ம ஒரு சில விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்குது. இந்த 3 பெரும் கட்சிகள், அதாவது திமுக, அதிமுக, மக்கள் நீதி மையம், இந்த கட்சிகள் எல்லாமே நாங்கள் தான் பணம் கொடுக்குறோம்னு சொன்னோம், நாங்கள் தான் முதல்ல பணம் கொடுக்குறோம்னு சொன்னோம் போட்டி போட்டுக்கிறாங்க. ஒரு அடிப்படை விஷயத்தை நீ யோசிச்சு பாருங்கள், நாட்டினுடைய கஜானா காலியாக இருக்குது, கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடலில் இருக்குது, தனசரி வட்டி எத்தனை கோடிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. அப்படி இருக்கிற சூழலில் நாட்டை பாதுகாக்கிறோம், நாங்கள் தான் தேசபக்தர்னு சொல்லக்கூடிய, இந்து மக்களை ஒருங்கிணைக்கிறோம்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் இது குறித்து ஒன்றும் பேசலை, மௌனம் காக்குது. பாரதிய ஜனதா கட்சி எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் பொருளாதாரம் என்னாச்சு, அது என்னாச்சு, இது என்னாச்சுன்னு பொருளாதார புடலங்காய்கள், மன்னிக்கணும், பொருளாதார பேரறிஞர்கள் பேசுவாங்களே, இந்த சிவரஞ்சன் அப்புறம் நம்ம அனந்த சீனிவாசன் மாதிரியான பெரிய பொருளாதார அறிவாளிகள், இவர்களெல்லாம் இந்த திட்டங்களை குறித்து வாய் துறக்கலை,
அதாவது அவர்கள் ஆதரவு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சி இப்படி ஒரு 1000 ரூபா கொண்டு வரோம், ஸ்கீம் கொண்டு வரோம்னு சொன்ன உடனே பணத்துக்கு எங்கே போவீங்கிற கேள்வியை ரெண்டு பொருளாதார மேதைகள் இது குறித்து பல பொருளாதார மேதைகள் பேசலை. அதிமுக பக்கம் இருக்கக்கூடிய பொருளாதார மேதைகளும் இது குறித்து பேசலை. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய பொருளாதார மேதைகள் மௌனம் காக்கிறது போலவே பாரதிய ஜனதா கட்சி, அதாவது திமுக கொண்டு வரும்போது காங்கிரஸ் கூட்டணி கொண்டு வரும்போது எந்த திட்டமாதலும் எதிர்த்த பாஜகவினுடைய பொருளாதார மேதைகளும் வாயை மூடிக்கிறாங்க. அப்படியானால் அவர்கள் கட்சி ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா இந்த பொருளாதார மேதைகள்லாம் ஓடி ஒழிஞ்சுக்குவாங்கன்னா அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமை என்னவாகும்? ஏற்கனவே மத்திய பொருளாதார அமைச்சர் இதெல்லாம் வித்துட்டுருக்கிறாங்கிறத நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் வித்துட்டுருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் பாக்கி இருக்குது, மிச்சருக்குதெல்லாம் வித்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துட்டுருக்குது. இப்படியாக இருக்கிற போது அந்த பொருளாதாரமெல்லாம் எங்கே போய் சேரப்போகுது, இந்த நாடு எங்கே போக போகுதுங்கிற நினைக்கும்போது இந்திய நாட்டின் குடிமகனாக உங்களுக்கு பயம் வரலைன்னா நீங்கள் சினிமா மயக்கத்திலையோ அல்லது மது மயக்கத்திலையோ அல்லது இந்த நாட்டை குறித்து எந்த ஒரு சின்ன ஒரு அடிப்படை விழிப்புணர்வு கூட இல்லாத ஒரு வாக்காளராக நீங்கள் இருக்கீங்க, அடுத்த தலைமுறையை உருவாக்கி வச்சுருக்கீங்க, உங்களுடைய குழந்தைகளையாவது நீங்கள் இது மாதிரி சொல்லி புரிய வைங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய நிலைமை இருக்குது, பரிதாபமாக இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், சிந்திங்க. 3 பெருங்கட்சிகளும் நாங்கள் பணம் கொடுக்குற திட்டத்தை நாங்கள் தான் முதல்ல சொன்னோம்னு சொல்லுது. அப்போது இலவசமாக அரிசி கொடுத்துருவோம், பணம் கொடுத்துருவோம். இது மூலம் அவங்க சொன்ன வர்றது என்ன, ஏழ்மை நிலை இருக்குது, இவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சா வறுமை கூட்டுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்றோம், அரிசி பருப்பு கொடுத்துட்றோம், சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க, காய்கறிக்கு 1000 ரூபாய் வாங்கிக்கோங்க, அப்போ ஓகே, அப்போ வறுமை ஒழிச்சிட்டோம், ஏழ்மை ஒழிச்சிட்டோம், அப்போ எங்கள் மாநிலத்தில் ஏழ்மை இல்லாத மாநிலம் உருவாக்கிட்டோம் அப்படிங்கிற பிளானை திமுக முன் வைக்குது. 1000 ரூபாய் பத்தாது, 1500 தர்றேன் கூடுதலாக கேஸ் அதனால் 6 சிலிண்டர் தர்றேன்னு சொல்லியிருக்காரு போல இருக்குது. அப்போது கமலஹாசன் ஒரு பக்கம் சொல்கிறார், நானும் 4000 ரூபாய் தர்றேன்னு சொல்கிறேன். அப்போ மக்களை வந்து உழைக்கக்கூடாது, சோம்பேறிகளாகணும்னு நினைக்கிறாங்களா? நீங்கள் நல்லா கற்பனை பண்ணுங்க, உலகத்தில் மாபெரும் வல்லரசு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்குது சிங்கப்பூர்னு ஒரு நாடு, ரொம்ப சின்ன நாடு, உலக வரைபடத்தில் ரொம்ப சின்ன நாடு. அந்த நாட்டினுடைய மந்திரிகள் யாரும் இப்படி ஒரு இலவசங்களை தரேன்னு எங்கேயும் அறிவிச்சதில்லையே, எந்த பாராளுமன்றத்தில் அறிவிச்சதில்லை, எந்த அரசியல் கட்சியும் அறிவிச்சதில்லையே. அப்படி அறிவிக்காத ஒருத்தர் தான் அந்த நாட்டினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க, அந்த நாடு முன்னேறிச்சு. இதை அறிவிக்கிற மாதிரியான தலைவர்களை இங்கே தேர்ந்தெடுக்கிறதுக்கு, நம்ம நாட்டில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில அறிவாளிகள் கொடுக்கக்கூடிய முரட்டு முட்டு என்னவாக இருக்கும்னா, சனாதனத்தை வேறறுப்போம், 6 சீட்டுக்கு கூட்டணிக்கு பிச்சை எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி, இப்படி சொன்னால் கோவிச்சுக்குவாங்க கொஞ்சம் பேர், சரி கூட்டணியோட இணைஞ்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியாக சேர்ந்துக்கிறாங்க. அப்போ நாட்டினுடைய கஜானாவை பற்றி பயம் இல்லை, சரி நம்ம கஜானா நிரம்புனா சரி தானே அப்படிங்கிற கோணத்தில் முடிவெடுத்துக்கிறாங்க. இதை எவனாவது ஏன்னு கேட்டானா, நீ வந்து சனாதனத்தினுடைய வாழை பிடித்து தொங்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அறவே கட்டுத்தனமாக பேசுகிறது. இந்த திட்டங்களுக்கு பணத்துக்கு எங்கே போவீங்க, இந்த மாதிரி மக்களை ஏமாற்று திட்டத்தையும் வைக்கிறீங்க, இந்த நாடை ஒரு சிங்கப்பூராக மாற்றுவோம், தரமான சாலை கொடுப்போம், தர தூய குடிநீர் கொடுப்போம், கல்வி இலவசமாக்கும்னு சொல்ல தெரியல, கல்வியை அந்த கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை அதிகமாக கொடுப்பாங்களா, கல்வி இலவசமாக கொடுத்துட்டு உதவித்தொகை இருக்கு அப்படிங்கிற கேள்வியை இந்த சனாதனத்தை குறித்து பேசக்கூடியவங்கெல்லாம் சந்துக்குள்ள இருந்தால் பேசுவீங்களான்னு கேட்போம். அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா உடனடியாக நீங்கள் இந்து மதத்தில் இருந்து எங்களை ஏற்றத்தாழ்வு பார்க்குறீங்கன்னு சொல்லுவான். சரி, இதே போல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சிகள் தானே கேட்குறோம் அப்படின்னு கேட்டால் மறுபடியும் சொல்லுவாங்கனாக்கா பதில் வராது, அதுக்கு பதிலாக வேறு ஒரு கேள்வி நம்மகிட்ட கேட்பாங்க, இந்த பாஜக கூட்டணி தேசநலெலாம் அக்கறை வச்சுக்கல, பணம் கொடுத்துறோம், நேரடியாக பணம் கொடுத்தா தேர்தல் ஆணையம் அதை தடுத்துரும் பிடிச்சிரும், வாக்குறுதியாக கொடுத்துருவோம், மாதம் மாதம் தரேன்னு சொல்லுவோம், 1500 ரூபாய் கொடுத்துருவோம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு கொடுத்துருக்காங்க. அவளை தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் ஏன் தடுக்கலை, பொருளாக கொடுக்கா கொடுத்தா பிரச்சனை தேர்தலில், பணமாக கொடுத்தா பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, தேர்தல் வாக்குறுதியாகவே ஒரு அரசியல் கட்சி மாதம் மாதம் இவ்வளோ தருவோம்னு சொல்லுதே, இந்த கட்சிகளெல்லாம் தடை பண்ணுறதுக்கு தேர்தல் அதிகாரிக்கையே தோணலை, அல்லது இந்த திட்டங்களெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறதுக்கே முடியலை, இந்த மாதிரி திட்டங்களை நீங்கள் தொடர்ந்து அறிவித்தா உங்கள் கட்சியை தடை பண்ணுவோங்கிற ஒரு சின்ன வார்த்தை கூட தேர்தல் அதிகாரியேன்னு சொல்ல முடியலைங்கிற நினைக்கும் போது இந்திய நாட்டினுடைய எதிர்காலத்தை நினச்சி பயமாக இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம கேட்டோம்னா நம்ம வாழ்க்கை அடுத்து என்னவாகும் நினைக்கும் பயமாக இருக்குது அப்படிங்கிற சூழலை தான் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அரசியல் வியாதிகளெல்லாம் தவிர்த்துட்டு அரசியல்வாதிகள் நாட்டாளணும்னா யோசிங்க, சிங்கப்பூர் மாதிரி நாடாகணும், துபாய் மாதிரி ஆகணுங்கிற கற்பனை எல்லாருக்கும் இருக்குது. அதை செயல்படுத்துறதுக்கு இங்கே என்ன தேவைன்னா, நாங்கள் நல்ல ரோடு கொடுத்துருவோம், டோல்கேட் வைக்க மாட்டோம், நல்லா போய்க்குங்க, சாலை விதியை மதித்து போங்க அப்படின்னு சொல்கிற அரசியல் தலைவர் தான் தேவை. தூய குடிநீர் கொடுப்போம், தண்ணீர் பயன்பாட்டினுடைய அவசியத்தை சொல்லுவோம், ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் இந்த நாட்டினுடைய சொத்து, அதனால் சுத்தமான தண்ணீர் கொடுப்போம், அளவாக அவசியத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க அப்படிங்கிற பேசுகிற யோசிக்கிற தலைவர் தான் இந்த நாட்டினுடைய உண்மையான தலைவர். நல்ல கல்வியை கொடுப்போம், கல்வி உதவித்தொகை தரமாட்டோம், கல்வி இலவசமாக தருவோம், இலவச கல்விக்கு எதுக்கு உதவித்தொகை அப்படிங்கிற யோசிக்கிற பேசக்கூடிய தலைவர் தான் இந்த நாட்டுக்கு அவசியமான தலைவர். அப்படிப்பட்ட கட்சி தான் இந்த நாட்டை காப்பாற்றுவோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு புரியலைன்னா உங்களுக்கு புரியவே புரியாதுன்னு நினைக்கிறேன்.
தேடுங்க. இப்படி ஒரு சின்னமோ இப்படி ஒரு கட்சியோ ஏதாவது ஒரு தலைவர் சொல்கிறாருன்னு தேடுங்க. தேடினீங்கன்னா கண்டிப்பாக விடுவி இருக்கும். அடுத்து வரக்கூடிய படம் என்ன, அடுத்து நம்ம நடிகர் அஜித்குமார்க்கு அவர்களுக்கு வரக்கூடிய படம் என்ன, விஜய் அவர்களுக்கு படம் என்ன, சூர்யா அவர்களோட படம் என்ன, ரஜினிகாந்தரோட படம் என்னன்னு நம்ம தேடுறோம். அதில் தப்பும் இல்லை, நம்மளுடைய தேடல் இருக்குது. நம்ம பக்கத்தூரில் போனால் அந்த கடையில் பிரியாணி நல்லாயிருக்கும் தேடுறோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே தேடி தேடி தான் நம்ம எல்லாமே தேடி வாழ்க்கையை பார்க்குறோம். ஒரு 5 வருஷம் நம்ம ஆளக்கூடிய அரசியல்வாதி, நம்மளுடைய எம்எல்ஏ என்னவாக இருக்கணும், யாராக இருக்கணுங்கிற தேடல் நமக்கு வரலைங்கிறதே இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு. இதுதான் நம்ம ஒரு நாட்டினுடைய வாக்காளனாக, சக வாக்காளனாக இருக்க உங்களுக்கு சொல்ல முடியும். இதையே நீ எங்கிட்ட சொல்கிற அப்படிங்கிற கேள்வி வரலாம். நம்ம இதெல்லாம் கல்வி இலவசமாக இருக்கணும், மருத்துவம் இலவசமாக இருக்கணும், சாலை இலவசமாக இருக்கணும், டோல்கேட் இருக்கக்கூடாது, கல்வி உதவித்தொகை தேவையில்லை, கல்வி இலவசமாக கொடுத்துருங்க, நல்ல தண்ணீரை கொடுங்க, தண்ணீர் தட்டுப்பாடு வரக்கூடாது. இதெல்லாம் யோசித்து நான் ஒரு சில கட்சியை தேர்ந்தெடுக்கணும்னு வாக்காளர் தேர்ந்தெடுக்கணும்னு, இந்த வாக்காளர்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறோன்னா ஒரு சில வாக்காளர்கள் எங்களுக்கு இலவசத்தை கொடுங்க, 1000 ரூபா கொடுத்த ஓட்டு போட்டுக்கிறோம், 1500 கொடுத்த ஓட்டு போட்டுக்கிறோங்கிற அந்த முட்டாள்தனமான சிந்தனைக்கு ஓட்டு போடும்போது இந்த நல்ல அரசியல் தோற்றுருது. அப்புறம் இந்த 1500 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அரசியல் ஜெயிச்சிருது. அல்ல 1000 ரூபா கொடுக்குற அரசியல் ஜெயிக்குது. இல்லை 4000 கொடுக்க போகிறேன்னு சொன்னால் பெரிய கமல்ஹாசனுடைய ஒரு மிகப்பெரிய கட்சி நினச்சிட்டு இருக்கார் இல்லையா, அந்த மாதிரியான கட்சிகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இப்படிங்கிற சூழலில் நல்ல அரசியல்வாதி எப்படி ஜெயிப்பான்? அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க காமராஜர் ஆட்சி கொடுங்கங்கிறீங்க, சிங்கப்பூரா மாற்றிருங்கிறீங்க, நாட்டை துபாயை மாற்றுறீங்க, எப்படி நாட்டை மாற்றுறது? துபாயின்னு எழுதி தான் போட முடியும், ஏன்னா சிங்கப்பூர்னு எழுதி தான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் எழுதி போட முடியுமே தவிர சிங்கப்பூரா மாட்டை மாற்ற முடியாது. அப்புறம் உங்கள் இஷ்டம். நல்ல கட்சியும் நல்ல தலைவர்களையும் நாம் தேடுறோம். அரசியல்வாதிகள் இங்கே நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க, அரசியல் வியாதிகள் தான் அதிகமாகிட்டு இருக்குது. எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு பஞ்சாயத்து தலைவருக்கே 500000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் அவங்க கண்டிப்பாக திருடுவாங்கல்ல. இதையே நம்ம யோசிக்கல, அறிவுரையெல்லாம் எங்களுக்கு போதும், நாங்கள் நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வழக்கம் போல் யார் அதிகமாக காசு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி.